அட என்னப்பா இது, பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு சொன்னது ஒரு குத்தமா? இதுக்காண்டி போய் எங்களை கண்டிக்கிறீங்களே. இப்படி வந்து பாகிஸ்தான் ரசிகர்கள் எல்லாருமே புலம்புற மாதிரிதான் நேற்று பாகிஸ்தானுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்த மேட்ச்ல ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், நேற்று மேட்ச்ல என்னதான் ஆஸ்திரேலியா வந்து வின் பண்ணாலும் கடைசி வரைக்கும் பாகிஸ்தான் வந்து நல்ல டஃப் கொடுத்தாங்க. இதை பார்த்துட்டு வெளியே இருந்த பாகிஸ்தான் ரசிகர்கள் வந்து பயங்கரமா சேர் அப் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து ஒரு ரசிகர் பாகிஸ்தான் ஜிந்தாபாத் ஜிந்தாபாத்னு கத்திட்டு இருந்தாரு. அப்ப போய் ஒரு போலீஸார் என்ன பண்ணிருக்காருன்னா, நீங்க வந்து இங்க உட்காந்துக்கிட்டு பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு கத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு உடனே அந்த ரசிகர்கள் வந்து டென்ஷன் ஆகி, ஏங்க கத்தக்கூடாதுன்னு சொல்றீங்க, பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா மேட்ச் நடக்குது, நான் வந்து பாகிஸ்தான் ரசிகர், பாகிஸ்தான் டீமுக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்காண்டி நான் இந்த மாதிரி கரகோஷத்தை வந்து எழுப்புறேன், இந்த இடத்துல தப்புன்னு சொல்லிட்டு நீங்க எப்படி வந்து சொல்லலாம், பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்லிட்டு கரகோஷம் எழுப்பலாம், பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேக்குறாரு. அதுக்கு அந்த போலீஸார் என்ன சொல்றாருன்னா, ஆமா பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்லலாம், ஆனா பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த போலீஸார் வந்து கண்டிக்கிறாரு. இந்த ஒரு வீடியோ தான் சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்கா வந்து போய்கிட்டு இருக்குங்க. இதுக்குதான் நிறைய பேர் வந்து அந்த போலீஸ பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது வந்து தப்பு இல்லையா, எந்த ஒரு டீம் விளையாண்டாலும் அவங்க நாட்டு ரசிகர்கள் வந்து கரகோஷம் எழுப்பதான் செய்வாங்க. இப்ப இந்தியாவே விளையாடுறாங்க அப்படின்னா இந்தியா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியே இருந்து சப்போர்ட் பண்ண தானே வந்து செய்வோம், அதைத்தானே அவங்க வந்து பண்ணிருக்காங்க. இப்ப அந்த இடத்துல வந்து அவங்க பாகிஸ்தான் ஜிந்தாபாத் சொல்லிட்டு அவங்க நாட்டை தான் வந்து பெருமைப்படுத்திருக்காங்க. அவங்க வந்து இன்னொரு நாட்டை இழிவுபடுத்தவோ இந்த மாதிரி மத்த டீமை கிண்டல் பண்றதோ எதுவுமே வந்து செய்யல. சோ அப்படி இருக்கும்போது அவங்கள போய் இந்த மாதிரி வந்து கண்டிக்கலாமா, இது வந்து தவறுதானு சொல்லி நிறைய பேர் இந்த மாதிரி விமர்சனங்களை வந்து எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இதே விஷயத்துக்கு ஒரு சில பேரு அந்த போலீஸார பாராட்டி கூட வந்து கருத்துக்களை வந்து போடுறாங்க. காரணம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இந்திய மண்ணுல பாகிஸ்தானுக்கு ஆதரவா கரகோஷம் எழுப்பக்கூடாது, அதை எப்படி நம்ம சம்மதிக்க முடியும், நம்ம இந்திய ராணுவ வீரர்களை எத்தனை பேரை வந்து பயங்கரவாதிகள் வந்து கொன்றிருப்பாங்க, அப்படி இருக்கும்போது பாகிஸ்தானுக்கு ஆதரவா கரகோஷம் இங்க எழுப்பலாமா, இது வந்து தவறு அப்படின்னு அந்த போலீஸார் வந்து கண்டிச்சிருக்காரு. உண்மையிலே அவரை பாராட்ட செய்யணும்னு சொல்லி நிறைய பேர் ஒரு பக்கம் அவரை பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலே அந்த மாதிரி பண்றது வந்து தவறுங்க. அப்ப நம்ம பாகிஸ்தானுக்கு ஆதரவா இங்க கரகோஷம் எழுப்பக்கூடாதுன்னா நம்ம இந்தியா பாகிஸ்தான் மேட்சே வந்து கண்டக்ட் பண்ணக்கூடாது, அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு ரசிகர்களையும் வந்து உள்ள வந்து விடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து பண்ணிட்டு கடைசியில அவங்க நாட்டு ரசிகர்களை அவங்க டீமுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா எப்படி, இதை நம்மளை சொன்னா நம்ம அந்த மாதிரி கேட்காம இருப்போமா, இது வந்து ஒரு மிகப்பெரிய தவறு. நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கும் பல பிரச்சனை வந்திருக்கலாம், அதை வந்து நம்ம விளையாட்டு போட்டியில வந்து கொண்டு வர கூடாது. இதனாலதான் பாகிஸ்தான் பிளேயர்ஸ் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்தப்ப கூட அவங்களுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்ல வரவேற்பு வந்து கொடுத்தோம். ஏன்னா கிரிக்கெட் போட்டியே எப்பயுமே ஒரு கிரிக்கெட் போட்டியா தான் வந்து பார்க்கணும், அதை விட்டுட்டு நம்ம ரெண்டு நாடுகளுக்கும் பிரச்சனை இருக்கு, அந்த இடத்துல பாகிஸ்தான் பிளேயர்ஸ் மேலதான் நம்ம வந்து கோபத்தை வந்து காட்டணும், பாகிஸ்தான் ரசிகர்கள் மேலதான் வந்து கோபத்தை காட்டணும் அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய தவறா வந்து முடியும். என்னதான் இருந்தாலும் அந்த போலீஸ் வந்து அந்த ரசிகரை வந்து கண்டிச்சது ஒரு மிகப்பெரிய தவறு, அதனால அவரை கூப்பிட்டு நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இந்த மேட்ச் வந்து பெங்களூர்ல வந்து நடந்திருக்கு, அதுக்கு தகுந்தாப்புல வந்து அவங்கள கூப்பிட்டு நடவடிக்கை எடுத்து அவருக்கு வந்து புரிய வைக்கணும், அவர் பண்ண தப்ப புரிய வைக்கணும் அப்படின்றதுதான் நம்மளோட கருத்தா வந்து இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னடையில உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.